உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பாலாஜி மோகன் டேரக்ஷனில் நடிகர் தனுஷ் நடிப்பில் மாரி 2 படம் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆனிச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நடிகர் தனுஷ் நடிப்பில் பார்த்தீங்கன்னா மாரி 2 படத்துக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்ம வெற்றிமாறன் டேரக்ஷனில் ஒரு படத்தில் இணைஞ்சிருக்காருங்க. அசுரன் அப்படின்ற படத்தில் நம்ம நடிகர் தனுஷ் நடிப்பில் இப்போது கமிட் ஆயிருக்காங்க. ஸோ மாரி 2க்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் மற்றும் தனுஷ் இவங்க காம்போவில் வடச்சென்னை அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனிச்சு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இவங்க ரெண்டு பேர் காம்போவில் மறுபடியும் அசுரன் படம் பார்த்தீங்கன்னா உருவாகுதுங்க. ஸோ இந்த படத்துக்கான டைட்டில் மற்றும் இந்த படத்துக்கான அஃபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங் ஆனிச்சு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நடிகர் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அசுரன் கெட்டப்பில் தான் இருக்காரு. லைட்டாக மொட்டை அடிச்சுட்டு தாடியெல்லாம் ஃபுல்லாக வளர்த்துட்டு ஒரு கெட்டப்பில் இருக்காரு நடிகர் தனுஷ் அவர்கள். ரீசெண்டாக பொங்கல் செலிப்ரேஷன் கூட பார்த்தீங்கன்னா அசுரன் கெட்டப்பில் தான் நடிகர் தனுஷ் அவர்கள் இருந்தார் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ண புகைப்படங்களை பார்த்தீங்கன்னா அது உறுதிப்படுத்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேற்று சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு புகைப்படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நடிகர் தனுஷ் மற்றும் ஆக்ட்ரஸ் அஜித்தி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் காஸ்ட்யூமில் பார்த்தீங்கன்னா கையை தூக்கிட்டு ஹாப்பியாக இருக்க மாதிரியான ஒரு புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அசுரன் படத்தில் நம்ம அஜித்தி மேக்ஸிமம் ஹீரோனாக இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பும் போயிட்டுருக்குங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா எதுவுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ நடிகர் தனுஷ் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறார், வெற்றிமாறன் டேரக்ட் பண்ணுறாரு. இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுமே இல்லைங்க. ஸோ கூடிய உறவில் பார்த்தீங்கன்னா இந்த அசுரன் படத்தில் ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா ஆதித்யா இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ஏதாவது வர்றதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த அசுரன் படத்தில் ஆதித்யா பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷுக்கு ஜோடியாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்போ சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ், உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.